வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் வர எப்போ புது அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ரெண்டு அப்டேட் கொடுத்துருந்தாங்க, அந்த அப்டேட் இன்னும் நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு வரல. அது என்ன அப்டேட்டுனா, ஒரே வாட்ஸ்அப்பில் ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணி ரெண்டு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுற மாதிரியான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட் இன்னும் நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு வரல. அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா, நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர் கீக்கு வந்து ரெண்டு விதமாக செட் பண்ணிக்கலாம், அப்படியே ஒரு அப்டேட் தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அந்த அப்டேட் இன்னும் வரல. இதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இவங்க கொடுக்க போகிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்மளுடைய வாட்ஸ்அப்பை வந்து இன்னொரு டிவைஸில் ஓப்பன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டிவைஸில் வந்து சிம் கார்டு இன்சர்ட் பண்ணி நம்மளுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணி தான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இனிமேல் அப்படி இல்லாமல் நம்மளுடைய இமெயில் ஐடியை போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு அப்டேட் தான் இனிமேல் கொடுக்க போகிறாங்க. இந்த அப்டேட் இப்போதைக்கு எதுக்கு கொடுக்க போகிறாங்கன்னா, நம்ம வந்து வேறு ஒரு டிவைஸில் நம்மளுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது அந்த டிவைஸில் வந்து சிம் கார்டு போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா, டேப்லெட் இந்த ஐபேடு இந்த மாதிரி டிவைஸில் வந்து சிம் கார்டு போட முடியாதான்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இதை வந்து நம்ம ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து நெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிவைஸில் நம்ம வாட்ஸ்அப் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறப்போ, இந்த இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் மூலமாக நம்ம வந்து வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டமாக இருக்கட்டும், இதில் வந்து நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி தான் நம்ம வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு டைமும் வந்து கியூஆர் கோடை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இமெயில் ஐடியை கொடுத்து அது மூலமாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம், லேப்டாப்லையும் சரி உங்களுடைய சிஸ்டத்துலையும் சரி. அந்த அப்டேட் தான் இப்போதைக்கு கொடுக்க போதான் சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் வந்து வரும் வாரங்கள் இல்லைன்னா வரும் மாதங்களில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அப்டேட் எப்போ கொடுக்க போகிறாங்கன்ட்டு. இதுபோல் வாட்ஸ்அப்பில் புது புது அப்டேட்டு என்னென்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஷேர் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லி மற்றவங்களுக்கும் யூஸாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் புதிய ஒரு தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.